சட்டமன்றத்தில் வரவு செலவு திட்ட விவாதத்தில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது, பேரவை தலைவர் அவர்களே, வரவு செலவு திட்ட விவாதத்தில் பங்கு கொண்டு பேச வாய்ப்பளித்ததற்கு என் நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதிநிலை அறிக்கை எல்லோராலும் பாராட்டத்தக்க வகையில் அமைந்துள்ளது என்பதை உறுப்பினர்கள் அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். விவசாயிகளின் கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படுகிறது என்பது மகிழ்ச்சிக்குரியது ஆகும். தமிழ்நாட்டில் விவசாயிகள் வறட்சி, வெள்ள சேதம் போன்ற சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்த நேரத்தில் விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டுமென்று இந்த சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் பலரும் எடுத்துரைத்தார்கள். உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்த்து விவசாய பெருமக்களின் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்யப்போவதாக அறிவித்துள்ள அரசை பாராட்டாமல் இருக்க முடியாது என்பதை தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்து மிகவும் முக்கியமானது, இன்று தனியார்மயம், தாராளமயம் மற்றும் உலகமயம் என்று பேசப்படுகிறது. படித்துவிட்டு வேலை கிடைக்காமல் தவிப்பவர்கள் அதிகமாயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 300,000 பேருக்கு புதிதாக வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்று சொல்லியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. இருப்பினும் தனியார் நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு திட்டம் அமுல்படுத்தப்பட்டால்தான் தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை இன மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது என்னவென்றால், விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலை கிடைப்பதற்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். நெல்லுக்கும் கரும்புக்கும் ஓரளவு கட்டுப்படியாகக்கூடிய விலை கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் காய்கறிகளுக்கும் பழங்களுக்கும் கட்டுப்படியாகக்கூடிய விலை கிடைப்பதற்கு உழவர் சந்தை திட்டத்தை பரவலாக கொண்டு வர வேண்டும். விவசாயிகள் கிணறு வெட்டி வைத்து கொண்டு மின் இணைப்பு கிடைக்காமல் மிகவும் துயரப்படுவதை பார்க்கிறோம். தொழிற்சாலை துவங்குபவர்களுக்கு மின் இணைப்பு உடனடியாக கிடைக்கிறது. அவர்களுக்கு வரி சலுகைகளும் கிடைக்கின்றன. பல 1000 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வழி செய்வதால் தொழிற்சாலைகளுக்கும் தேவையான உதவிகள் செய்ய வேண்டியது அவசியம்தான். அதே நேரத்தில் விவசாயிகளுக்கும் உடனுக்குடன் மின் இணைப்பு கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டியது அரசின் தலையாய கடமையாகும் என்பதை வலியுறுத்தி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இலவசமாக மின்சாரம் அளிப்பது வரவேற்கத்தக்கது. அதையும் விட முக்கியமானது தடையில்லாத மின்சாரம் அளிப்பதே ஆகும் என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். அடுத்தபடியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, பத்திரிகையாளர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அன்றாட நிகழ்வுகளை மக்களுக்கு அவ்வப்போது எடுத்து சொல்லக்கூடியவர்கள். அவர்களுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான சலுகை எதுவும் இல்லை என்று தெரிகிறது. பத்திரிகையாளர்கள் நல வாரியம் ஒன்று தொடங்கப்பட்டால் அவர்களது குறைகளை உடனுக்குடன் நீக்க வழி ஏற்படும். அவர்களுக்கு வீடுகள் அல்லது வீட்டுமனைகள் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்க வழிவகை காண வேண்டியது மிகவும் அவசியம். அரசு பேருந்துகளில் அவர்கள் இலவசமாக பயணம் செய்ய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியது அத்தியாவசியமானது. குடிசை மாற்று வாரியம் மாநகராட்சி பகுதிகளில் மட்டுமே செயல்பட்டு வருகிறது. தலைமுறை தலைமுறையாக கூரை வீட்டை தவிர வேறு எதையும் பார்க்காத குடும்பங்கள் தமிழ்நாட்டில் ஏராளமாக உள்ளன. ஆகவே குடிசை மாற்று வாரிய திட்டத்தை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி செய்தால் கிராமங்களில் கூட குடிசை வீடுகளே இல்லாத நிலை உருவாக்க முடியும் என்று நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். இந்த நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் சார்பிலே, குறிப்பாக தமிழர்கள் சார்பிலே வரவேற்கிறேன்.